ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மினி குக்கிங் தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ப்ரெட் வச்சுட்டு சிம்பிளாக ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். சரியா, குட்டீஸ்லேருந்து பெரியாள் வரையும் எல்லோரும் சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபி இது. அதுக்கு ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போதும். இதை வச்சு சிம்பிளாக எப்படி ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம், கழுவி வச்சுக்கிறதுக்காக. கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா வெட்டிடலாம். நல்லா பொடிசாக சின்ன சின்னதாக தக்காளி வெங்காயத்தை வெட்டணும். சரியா, ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எடுத்துக்குவோம் கிணத்துலேருந்து. இப்போ தண்ணியை வந்து அந்த தக்காளி வெங்காயத்தில் ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பொடிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி வெங்காயத்தை. இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் எல்லாருமே கேட்ட வீடியோ தான், அடுப்பு வந்து எப்படி நாங்கள் வேகமாக எரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் அந்த வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து முடிஞ்சால் நாங்கள் உங்கள் குக்கிங் வீடியோவும் ஒன்று போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் இது வந்து ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு, ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். குட்டீஸ் கூட இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம் வீட்டில். தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பிரெட்டுக்குள்ளே வச்சு அப்படியே வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான் ரெசிபி, வந்து சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ரெசிபி பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ப்ரெட்டில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குமே பிடிக்குமா என்னன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா, இப்போ வந்து தக்காளியும் வெட்டியாச்சு, வெங்காயமும் வெட்டியாச்சு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சதுனால அதையும் வந்து குட்டி குட்டி பீஸாக வெட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பவுலில் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சரியா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வெங்காயத்தை கொட்டிக்கிறேன், அதுக்கப்புறம் தக்காளியையும் கொட்டிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாயும் எடுத்து போட்டுடுங்க. போட்டுட்டு இதில் ரெண்டு பொருள் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். என்னென்னா கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள்னு சொல்லுவோம்ல, அது சேர்க்க போகிறோம். இப்போ வந்து மூணுத்தையும் போட்டாச்சு, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மேலாப்பில் வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு. ரொம்ப காரம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து இந்த மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை. அப்படி காரம் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் போட்டாச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை எல்லாத்தையும் அந்த உப்பு மிளகாத்தூள் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ ப்ரெட்டை வந்து நாங்கள் ரவுண்ட் ரவுண்டு பீஸாக கட் பண்ண போகிறோம். நீங்கள் அப்படியே பண்ணுறதுனால பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். அப்படி கட் பண்ணிவிட்டு வைக்கும் போது அது பார்க்குறதுக்கு ஒரு பர்கர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருந்துச்சு. நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து நான் குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒன்று கட் பண்ணியாச்சு, இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இந்த எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஒரு மூணு பீஸ் தான் நம்ம போட போகிறோம், அதனால் ஆறு தனித்தனி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் நம்ம வந்து இந்த பேஸ்ட் கிடையாது, என்னது அது, தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து சேர்க்க போகிறேன். அந்த தக்காளி வெங்காயம் மிக்ஸிங் அதை வந்து சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெட் எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மிக்ஸிங்கை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் எடுத்து இப்படி வச்சுருக்கேன். இப்படி பார்க்கும்போது நான் சொன்ன பர்கர் மாதிரியே இருக்குல்ல, எனக்கு அப்படி தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிச்சா எனக்கு தெரியல, பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மூணு ப்ரெட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம், ஃபஸ்ட்டு ப்ரெட்டு, அதுக்கப்புறம் அந்த தக்காளி வெங்காயம் மிக்ஸிங், அதுக்கப்புறம் மேலே ஒரு ப்ரெட்டு, இந்த மாதிரி மூணு ப்ரெட்டுக்கும் வச்சுருக்கேன். இப்போ வச்சாச்சு, இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சரியா, அடுப்பு எப்படி வந்து எப்படி சீராக எரியுதுன்னு சொல்லிட்டு காலையில் வீடியோ போட்டேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், நான் முடிஞ்ச ஆயில் பட்டனில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து அடுப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தோசைக்கல்லையும் எடுத்து வச்சாச்சு, தோசைக்கல்லுமே நல்லா சூடாகிருச்சு. நாங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி பார்த்தோம், அந்த தோசைக்கல் எப்படி அந்த தண்ணி அப்படியே உரியுதுன்னு பாருங்களேன், நல்லா வந்து தோசைக்கல் சூடாகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம், இதில் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இப்போதைக்கு நெய் தான் இருக்குங்கிறனால நெய் சேர்த்துருக்கோம். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா சூடாகிட்டதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே என்ன ஆகிடுச்சுன்னா வந்து நல்ல தோசைக்கல் சூடாக இருந்ததுனால கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்ல சிவப்பு கலரில் ஆகிடுச்சு, கொஞ்சம் தீஞ்ச மாதிரியும் ஆகிடுச்சு. அதனால் போட்டதும் சீக்கிரமாக நம்ம வந்து எடுத்துடணும், ஏன்னா தோசைக்கல் வந்து ஆல்ரெடி நல்லா சூடாக இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து திருப்பி போட்டுட்டு அதை சுற்றி இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம் நாங்கள், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து எடுத்துடலாம், கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்துட வேண்டியதான், போட்டு போட்டு டக்கு டக்குன்னு எடுத்துட வேண்டியதான், ஏன்னா வந்து தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கிறதுனால சீக்கிரம் சீக்கிரம் போட்டு சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட வேண்டியதான். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும், இது ரொம்ப நேரம்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ மறுபடியும் இன்னொரு பீஸ் போடுறோம், இந்த மாதிரியே மூணு பீஸையும் போட்டு போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தடவை போட்டு அப்புறம் அதை திருப்பி போட்டுட்டு அதை சுற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துருங்க, அவ்வளோதான். அதை சுற்றி நெய் ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதில் வந்து கிடைக்கும், அதுக்காக அந்த மாதிரி ஊற்றுறோம். நீங்கள் வந்து பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க.
இப்போ இதுவும் நல்லா வந்துருச்சு, இதையும் எடுத்துடலாம். இப்போ ஒன்றும் ஒரு பீஸ் தான் இருக்குது, அதுக்கும் நீங்கள் சேர்த்து அந்த ஒரு பீஸையும் போட்டு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், இதையும் போட்டாச்சு. நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி இந்த குக்கிங் சேனலுக்கு ஃபுல்லாக செட் பண்ணுறீங்க, அதாவது இந்த வீடு இதெல்லாம் வச்சுருக்கோம்ல இந்த மண்ணெல்லாம் போட்டு செட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி வீடியோ கேட்டிருக்கீங்க. நாளைக்கு காலையில் அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்ம எம்மியாக, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய குட்டி குட்டி சமையல் வீடியோஸ் பார்க்கலாம். பை பை.